கர்த்தரும் இயேசு கிறிஸ்தன் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆசீர்வாத தியானம் என்ற தலைப்பில் உங்களோடு ஆண்டுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை நான் அன்போடு எதிர்பார்க்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உதவி தேவையானாலும் எந்த நேரமும் நீங்கள் இடத்திலே தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் கூட கொரோனாவை குணமாக்க இயேசுவால் முடியும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசுவால் முடியும் எப்படிப்பட்ட கொள்ளை நோயையும் குணமாக்க இயேசுவால் முடியும் அந்த தலைப்பில் உங்களோடு நான் வசனத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே இந்த கொரோனா நோய் எவ்வளவு மோசமாக இருக்கிறதோ இதை போல குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் ஒரு காலத்தில் பயங்கரமான பாதிப்பு உண்டாக்கக்கூடிய நோயா இருந்தது அந்த நோய்க்கு அந்த காலத்தில் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை இப்பொழுது நான் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கொரோ குஷ்டரோகம் வந்தால் கூட விடுதலை அடைய முடியும் சுகமாக்க முடியும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது அதற்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன் ஆனால் இந்த கொரோனா பாருங்க இன்னும் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படலை பாதுகாப்புக்காக சில மருந்துகள் பயன்படுத்தப்பட்டாலும் அது முழுவதும் பாதுகாப்பாய் என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழும்பிக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவராலே குணமாக்க முடியாத நோய் என்று ஒன்று இல்லவே இல்லை ஒருவேளை உங்களுக்கு கூட கொரோனா வந்துவிட்டது அது பாசிட்டிவ் என்று சொல்லிவிட்டார்கள் என்று செய்தியை கேட்டவுடனே பயந்து நடுங்கி தூங்கி விடாதீங்க ஐயோ இனி அவ்வளவுதானோ நான் மறித்து போயிடுவேனோ என்றெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியது ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர்களுக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் வேத புஸ்தகத்தை நான் ஆராய்ந்த பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தியை இந்த கொரோனாவுக்கும் ரோகத்துக்கும் உள்ள சில காரியங்களை பார்த்த போது இதுக்கு என்ன செய்யறோமோ அதே போல அந்த நோய்க்கும் செய்திருந்ததையும் ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த நோயை கூட குணமாக்கின என்பதையும் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே லேவியராமத்தின் புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்தால் இந்த குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் வந்துவிட்டால் ஆசாரின் இடத்துல போய் காண்பிக்க வேண்டும் அந்த நாட்களிலே மருத்துவரை போல ஆசாரியர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த மருத்துவரிடத்தில் போய் காமிக்கணும் அப்படித்தான் ஆசார இடத்துல காண்பிக்கணும் அவர் சோதித்து பார்த்துவிட்டு ஒருவேளை குஷ்ணரோகம் இருக்கிறது என்ற அறிகுறி தெரிந்தால் அவரை ஏழு நாள் அடைத்து வைக்க சொல்லுவார்கள் மறுபடி இரண்டாவது ஏழு நாள் அடைக்க அடைத்து வைக்க சொல்லுவார்கள் இப்படி பதினான்கு நாள் அதே போல தான் கொரோனாவுக்கு பாருங்க முதல்ல டெஸ்ட் பண்றாங்க பாசிட்டிவ்னு வந்துட்டுன்னா அப்புறம் பதினான்கு நாள் பதினைஞ்சு நாள் தனிமைப்படுத்தும்படி சொல்லுகிறார்கள் இதுதான் குஷ்டரோக நோய்க்கும் அந்த நாட்களிலே நடந்திருக்கிறது அது மாத்திரமல்ல நீங்க லேவிராமத்தின் புஸ்தகத்தில் பதிமூன்றாவது அதிகார நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் இது குஷ்டரோகம் வந்துவிட்டால் அவர்கள் தாடியே மூடிக்கொள்ள வேண்டுமா

ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் சமூக இடைவெளியை கடைபிடிக்கக்கூடிய காரியம் கொரோனாவுக்கு சொல்லப்படுவது போல இந்த குஷ்டலோகத்திற்கும் செய்யப்பட்டு வந்தது அதாவது இந்த குஷ்டலோகத்திற்கு வந்துட்டுனா அவர் வந்து கிழிந்த வசனத்தை தரித்து கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு கொண்டே தான் தெருவில் நடமாட முடியும் ஏன் அப்படின்னா இந்த குஷ்டலோகம் பாதிக்கப்பட்டு விட்டால் அவர் நடந்து செல்கிற போது அவருடைய சரீரத்திலிருந்து வருகிற அந்த குசரோக பாதிப்பினுடைய அந்த காற்று புறப்பட்டு சென்று மற்ற யாரிடத்திலாவது பட்டுவிட்டால் அவர்களுக்கும் இந்த நோய் பரவிவிட ஆபத்து இருந்தது ஆகவேதான் சொல்லும்பொழுது இந்த குஷ்டரோகத்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கிட்ட வந்துடாதீங்க சமூக இடைவெளியை என்பதற்கு அடையாளமாகத்தான் அப்படி செய்யப்பட்டது அதே போல தான் இன்றைக்கும் அரசாங்கம் சொல்கிறது ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க அப்ப ரோகமும் கொரோனா கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கிறதே நாம் பார்க்க முடிகிறது இப்படி இந்த மாஸ்க் போடுவது தனிமைப்படுத்துவது சமூக இடைவெளி கடைப்பது எல்லாம் இருந்தா கூட ஒரு அற்புதமான செய்தியை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க மத்திய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை வாசித்தால் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிறார் குசுரோகி ஒருவன் அவருக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாள் கூடும் என்று சொல்லி ஆண்டு விடத்தில் ஜபம் பண்ணுகிறார் ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று அவனைத் தொட்டு அற்புதமாய் சுகம் கொடுக்கிறார் ஒரு அல்ல சொல்லுங்களேன் பொதுவாக கிட்டே போக போகக்கூடாது சமூக இடவெளியை கடைபிடிக்கணும் ஆனா ஆண்டவர் பாருங்க அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது அப்படியானால் இயேசு அவனை தொட்டதுனால குஷ்டரோக இயேசுக்கு வரல அவன் அந்த மனிதன் மேல இந்த குஷ்டரோகம் தான் அவனை விட்டு விலகி போனது ஆண்டவர் அற்புதம் செய்தார் அதுதான் ஆண்டவருடைய வல்லமை அது போல உங்களுக்கும் இந்த குஷ்டரோகம் போல இந்த கொரோனா ஒருவேளை வந்துட்டு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பயப்படாதீங்க இயேசு உங்களை தொட்டால் அற்புதமாக சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டோருடைய வல்லமை உங்களை தொடும் பொழுது அற்புதமான விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அதற்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போனார் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே இப்பொழுது நீங்கள் ஒருவேளை இந்த நோயினால இந்த கொரோனா நாள் மாத்திரமல்ல வேற ஏதாவது நோயினால பாதிக்கப்பட்ட நிலை இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன் நீங்களும் இயேசுவே என்னை குணமாக்கும் என் பாவங்களை மன்னியும் என் நோய்களை சிலுவையில் சுமைகளை சுமந்து கொண்டீரப்பா எனக்கு இதிலிருந்து விடுதலை தாருமப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டு விடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜபிக்கிற பொழுது இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஆகவே பிரியமானவர்களே இயேசுவாலே கொரோனாவை மாத்திரமல்ல எப்படிப்பட்ட கொடியின குணமாக்க முடியும் அது நல்ல செய்தி கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறார் அதற்காகத்தான் என்னை உங்கள் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார் பிரியமானவர்களே ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டு குஷ்டுரோகத்தையே குணமாக்கிட்டேறப்பா எனக்கும் இந்த நோயிலிருந்து சுகம் ஆண்டவர் என்று கேளுங்கள் இன்னொரு காரியத்துக்காக குஷ்டரோகத்துக்கு அந்த நாட்களில் மருந்து கண்டுபிடிக்கப்படலை இப்போ மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அதே போல இந்த கொரோனாவுக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் இந்த நோய்கள் அழிக்கப்பட எல்லா மக்களுக்காக நமக்கு இணைந்து ஜோம் பண்ண போறோம் ஆண்டவர் உங்களுக்கும் சுகம் தரப்போறாரு இந்த நோயிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் ஆகவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபம் செய்யும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா நாம் ஜபிக்கலாம் மகா கருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே அப்பா குஷ்டரோக நோயே நிர்மாற்றின தெய்வம் அப்பா குஸ்டுரோகியை தொட்டு சுகமாக்கின வல்லமுள்ள ஆண்டவரப்பா நீர் அந்த நோயாளியை தொட்ட பொழுது அந்த நோய்தான் மாறினது ஆண்டவரே அந்த நோய் உண்மை போல ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து அப்பா யார் யார் கொரோனாவுனால அல்லது ஏதோ ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு விடுதலைக்கு வழி தெரியலையே ஐயோ நான் மறித்து விடுவேனோ என்ற பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுது உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் இயேசு இரத்தத்தின் வல்லமை இரங்கட்டும் அப்படி ஜபிக்கிறோமாப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்க பார்க்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் ஒவ்வொரு சகோதரி மேலும் வாலிபர்கள் மேலும் சின்ன பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் முதியோர்கள் மேல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டு வரே வல்லமை அவர்கள் மேல் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டு வரே எல்லா கொரோனாவுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டு இயேசுவை நாமத்தில் அந்த வைரசனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டு இயேசுவை நாமத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவாய் மாறட்டும் ஆண்டு அற்புத விடுதலை கொடுமப்பா ஆண்டு இந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே யார் யார் மனம் திரும்பி ஒப்பு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் பெரிய அற்புதத்தை செய்து அற்புதமான சாட்சியாய் அவர்களை நிறுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா அவர்கள் உள்ளத்திலே காணப்படுகிற பயங்களை மாற்றும் பதட்டங்களை மாற்றும் அற்புத சுகத்தையும் தைரியத்தையும் கொடுத்து சாட்சியாய் நிறுத்த போகிற அன்பிற்காய் கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்ட அன்பிற்காய் மனதாரமுக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டு ஒரே முடிய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் சோத்திரம் வல்லமை வெளிப்படுகிறதற்காய் சோத்திரம் மாற்றத்தை காண்கிறதற்காய் சோத்திரம் அப்பா ஒரு பரிபூரண விடுதலை இறங்கி கொண்டிருப்பதற்கு ஆய் சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை அமேன் அமேன் பிரிமானவர்களே பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார் ஆண்ட ஒரு சுகம் தந்து சாட்சியாக உங்களை நிறுத்துவார் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை விடுதலைகளை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் இணைந்து கர்த்தரை மைமைப்படுத்துவோம் யார் யார் இந்த மாதிரி நோயில் பலவீனப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ